guys, welcome back to Time to Travel channel. Yes. Now again, ஊர் சுத்த கிளம்பிட்டோம். இன்னைக்கு சண்டே 7:15 ஆகுதா? 7:15 ஆயிடுச்சா? 7:15. மால்டாவோட சின்ன காசிமேடு, மினி காசிமேடுக்கு போயிட்டு இருக்கோம். குட்டி காசிமேடுக்கு போயிட்டு இருக்கோம். மால்டாவோட காசிமேடு மார்சஸ்லாக், அது வந்து ஃபிஷர்மேன் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் போய் எப்படி இருக்குது என்னென்னு, அர்லி மார்னிங் போனால் தான் அங்கே கொஞ்சம் லைவாக ஃபிஷ்லாம் எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவன் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களை கேஷ் பண்ணுறோம். உஷா அழகாக வென்ட்ரிஸ்டன் போட்டேன், வென்ட்ரிஸ்டன் தொலைச்சிட்டா போட்டு வரும். போகிற வழியில் தேடிக்கிட்டே போனோம். ஆக்சுவலி வந்துட்டோம் நாங்கள் நம்ம மாசஸ்லாக்கு வந்துட்டோம். சும்மா நாங்கள் ஒரு அப்படியே சும்மா ஒரு வாக்கு மட்டும் சும்மா வந்தோம்னா செம்ம சீப்பாக இருக்குது, ரொம்ப சீப்பு. க்ளோத்ஸு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. எக்கு நம்ம வந்து இது காசிமேடுன்னு நினச்சோம், பட் இது பல்லாவர சந்தை. ஆமாம், பல்லாவர சந்தை. ஆமாம், எல்லாமே இருக்குது. பாப்பா அங்கே இதே ஸ்ட்ராபெரி வந்து நாங்கள் 9 யூரோஸ்க்கு வாங்குறோம் பாப்பா ஹோட்டலில். ஒரு பாக்ஸு இங்கே 2 பாக்ஸு 6 யூரோஸ்க்கு தராங்க. 2 பாக்ஸ் அங்கே இருக்குது. ஒரு பாக்ஸ் நாங்கள் 9 யூரோஸ்க்கு வாங்குறோம் ஹோட்டலில் ஸ்ட்ராபெரி. ஷூஸ் வர பல்லாவர சந்தை காசிமேடுன்னு வந்துட்டு நம்ம பல்லாவர சந்தை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கியூ நிற்குது பார்த்தீங்களா. வெஜிடபிள்ஸ் வாங்க, ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்கு எல்லாம். அப்போ 150 பர் கிலோ ஆப்பிள். எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கல்ல அப்போ. க்ளீன் வேற லெவலுக்கு க்ளீன் பண்ணுறாங்க, அழகாக இருக்கு. இந்த பிளான்ட்டு இது என்ன பாப்பா, இது ஒரு இது பிளான்ட் பாப்பா, இது அந்த ஃப்ராக்ரன்ஸ் வருமே அந்த பிளான்ட்டு. அப்படியா, கலர் அழகாக இருக்குல்ல, லாவெண்டர். லாவெண்டர் அதுதான் நினைக்கிறேன், இதான் லாவெண்டர் நினைக்கிறேன். நினைக்கிறேன் வச்சிருப்பாங்க, பட் இல்லைன்னா நம்ம ரெவலூத்னா என்ன, நம்ம ஊர் இது ஜிபே அந்த மாதிரி, ஜிபே மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறது ரெவலூத். பிரணாம் இங்கே தான் யூஸ்வலாக ஜீன்ஸ் எடுப்பான், இங்கே தான் பிரணாம் யூஸ் வந்து ஜீன் எடுப்பான். இங்கே நல்லா இருக்குது அந்த டிஷர்ட்லாம். பாப்பா இது நல்லா இருக்குடா, ஜாக்கெட் குவாலிட்டி சூப்பரா. பட் இதான இது எக்ஸ்எல், எனக்கு மீடியம் வேணும். கேட்டு பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரன்னிங் இதெல்லாம் போடலாம்ல, எல்லாம் பேசாம இந்த மாதிரி தான் எடுத்து எல்லாம் போட்டு வருவாங்களோ ஜிம்ல, எனக்கு என்ன தெரியும். வாய்ப்பு இருக்கு. நான் நீ ஒரிஜினலா கேட்டல, அங்க நிக்கிற நீ. சரி நிறுத்துங்க. 17 யூரோவா இது? நல்லா இருக்குடா, வெயிட்டு செமையாக இருக்கு. இண்டக்ஷன், ஐ மீன் ரேட் எல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, பட் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கு. கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு பேன் வாங்கிக்கோ பாப்பா, இங்கே சொல்லலை பட் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு பெருசு மட்டும் தானே வச்சுருக்கோம். அன்னைக்கு வாங்கினது பேன் இது எவ்வளோ ஞாபகம் இல்லை. இதான் மால்டீஸோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான். நைஸ். ஓ, ட்ரெடிஷ்னல் மால்டீஸ் ஸ்வீட்ஸ், பிஸ்தாஷியோ க்ரீம் டார்ட்டலெட். வந்துட்டு ஒரு நாள் நைஸ் கலர் கம்மியாக சேவ் பண்ண, எப்படியும் ஒரு 58 யூரோஸ் சேவ் பண்ணிடலாம் தானே இங்கே வந்தா. இது குகனுக்கா தளி இருக்கு, அது ரெண்டு மாயுனுக்கு ஹெலிகாப்டர். இங்கே தான் சம கூட்டம் இருக்கு. ஏ, உயிரோட இருக்கு பாப்பா. எங்கடா? அங்க பாரு அந்த ட்ரேல. ஆமாண்டா. ஏய், மேல எல்லாம் தண்ணி அடிக்குது.
அப்போ இது கிங்ஃபிஷா இது சின்ன வஞ்சிரமா இதுதானே ஹீல் ஃபிஷ் குட்டி மச்சான் குட்டி வஞ்சிரம்டா அடியா நல்ல சைஸ்ல தான் இருக்கு சின்னதுடா ஏய் ஓகே சைஸ் தான் பாப்பா அது மக்ரேல் இது வந்து வஞ்சிரம் ஏய் பா இந்த இடம் கூட்டமா இருக்கு சொன்ன மாதிரி இங்க பாரு இங்க இருக்கு என்ன ஃபிஷ் பைரோஸ் அந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ் இது என்னப்பா அது அவ்வளோ பெரிய மீனா குழம்பு பண்ண முடியாது இதுக்கு சரி பாப்பா இது 1 கிலோ வாங்கிட்டு என்ன மீன் இது சாரி சார் இது நம்ம எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த அந்த ஒரு ஸ்டைல்ல இருக்கும் அது இது 1 கிலோ இல்ல இது வாங்கிடலாம் மச்சான் இது வாங்கிடலாமா பாப்பா ஒரு கிளாஸ் மத்த கடையும் பாத்துக்கோங்க சரி வா பாத்துறோம் கடைசி வரைக்கும் பாத்துட்டு தான் போறோம் நினைக்கிறேன் கிராப் இருக்கு வேணுமா எல்லாம் காலி ஆயிடுச்சு கிராப் இருக்கு வாட் இஸ் டியூனா No, that one is white meat, not nice here. Okay. 5 euros the mackerel. Right? Mackerel. Red meat I have and white meat I have as well. We have white meat, this I This one is the last one. இது வாங்கிடல அழகு இது பெரிய மீன் தெரிஞ்ச மீன் வாங்கிட்டு பேசலாம் தெரிஞ்ச மீன் வாங்கிடலாம் ஏன் இல்லை ஃப்ரை பண்ணலாம்ல ஃப்ரை பண்ணலாம்ல ஃப்ரை பண்ணதுக்கு தான்டா நீ வீட்டில் நம்ம அம்மா அடிக்கடி சமைப்பாங்களே அந்த விஷயம் தான் இது ஒன்று ஓகே நம்ம வந்து இது வாங்க போகிறோம் இது அதுக்கப்புறம் இது அப்புறம் ப்ரான் அதுக்கப்புறம் ப்ரான் ஏ அது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க ரொம்ப பெருசாக இல்லைடா குட்டியாக இருந்தாலும் பிடிக்கும் இது வேற என்ன ப்ரான் வாங்கிக்கலாம் அந்த குட்டி ப்ரான் வேணுமா குட்டி தான் நல்லாயிருக்கும் ஓகே அப்போ இது பிக் 950 இது 950 ரெண்டு மீன் 9 euros அது 9 இது 950 ஓகே இது சீப்ரிம் இங்கிலீஷ்ல தமிழ்ல தெரியும் சீப்ரிம்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க மக்களே கமெண்ட்ல அதை நீ வீடியோல போட்டு செக் பண்ணி ஓகே ஷூர் எங்க அம்மா அதை ஷீலா தானே சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பெருசு தானே சீப்ரிம் 1850 1 கிலோ பிளஸ் தான் 18 ரெண்டு சொன்னது அப்பா அந்த கடையில் போயிட்டு நான் போய் ஏற மட்டும் கேட்ட திட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ கிராப் வேணுமா உனக்கு வேணாம்ல கிராப் வேணுமா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் இதுவே நிறைய வாங்கிட்டோம்ல ரெண்டு பேர் தான் இருக்கும் பிரணாம் முடிச்சிட்டு வேற மூணு பேர் தான் இருக்கும் நெத்தினி நின்னா இருக்கு இது என்ன இருக்கு பிரணாம் ஷெல்லா இது மசில்ஸ் 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 கிளாம்ஸ் மச்சு அதுனாடா நீட்டாக ஒன்று இருக்குது பழுப்பு மாதிரி இதானே அது என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ண சொல்லுங்க ரொம்ப ஃபேமஸ் கேரளா கல்லமக்காய் சொல்றோம் கேரளா இது ரொம்ப மசல்சா நமக்கு தான் போட்டு இருக்காங்க 1 kg பிரான்ஸ் காங்க வர வந்து சாக்கு thank you சரியான கூட்டம் இப்பதான் வந்துருச்சு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா முடிஞ்சாச்சு
மார்சஸ்லாக் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ ஃபிஷ் வாங்கியிருக்கோம், ஷீலா ஃபிஷ்ஷு சம்திங், எவ்வளோ கிலோ தெரியல, 950 450 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
லைக் அண்ட் ஷேர். எஸ் பாய் பாய். இங்கே பார்த்தீங்களா ஃபிஷ் எப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. சீ ப்ரீமு அப்புறம் ரெட் ஸ்னாப்பரு. வாவ் செமையா இருக்கு பார்க்க. ப்ரான்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாப்பா. ஸோ இது பாரு பாய் பாரு புக் பண்ணி தருவாங்க. அது ஆயில் இதை வச்சுருக்கு பாரு. இது பாரு சுச்சோ முருகா. என்ன இது தெரியல. இதுதான் பாப்பா ஸ்காலப்ஸ். என்னங்க கணாமேங்க என்ன ஸ்காலப்ஸ்? இதெல்லாம் வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. ஸோ இது நம்ம வந்து நம்ம கேட்டால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இதை எடுத்து நம்ம எதுக்கு வேணுமோ அதை குக் பண்ணி தருவாங்களா? பஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.